வணக்கம். ரொம்ப ஸ்பெஷல் டே இன்றைக்கி எங்கள் லைஃப்பில், அண்ட் பர்டிகுலர் என் லைஃப்பில். தனி ஒருவன் என்னுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஒரு படம். ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனில் என்னுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ண வச்ச ஒரு படம். ஸோ 8 இயர்ஸ், இன்றைக்கி 8th இயர் ஆஃப் தனி ஒருவன் ரிலீஸ், August 28th. அது பார்ட் 2 பண்ணணும்னு ஆடியன்ஸ் நீங்கள், அதாவது எவ்வளோ ரெஸ்பான்ஸுங்கிறது எனக்கு வார்த்தையில் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு அன்பு, அந்த பார்ட் 2க்கான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதை வந்து உங்கள் முன்னாடி கொண்டு வரதுக்கான ஒரு அழகான வாய்ப்பு மீண்டும் ஏஜிஎஸ் மூலமாக, மீண்டும் என் தம்பி கூட, மீண்டும் நயன்தாரா, எல்லாம் இன்னும் வந்து யார் யார் இந்த படத்துக்கு வந்து வேண்டிய ஆட்களோ எல்லாரோடையும் அருமையாக ஆரம்பிக்கிற ஒரு நாள் இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ உங்கள் எதிர்பார்ப்போட, உங்களுடைய அன்போடு இன்றைக்கி ஆரம்பிக்கிற இந்த படம், அதே மாதிரி உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி படமாகவும் வரும் அது. ஸோ ஒரு வண்டர்ஃபுல் டீமாக நாங்கள் ஜாயின் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட் பார்ட்டுக்கு கொடுத்த அந்த ஆதரவு அதே கண்டிப்பாக தருவீங்க. ஏன்னா அதுக்கான டீம் வந்து உழைப்போம், உங்களுக்கான படத்தை கொடுப்போம் நம்பிக்கையோடு கேட்குறேன். ஸோ அதே அன்பையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தனி ஒருவன் 2 இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஐட் லைக் டு தேங்க் ஏஜிஎஸ் ஃபார் பிரிங்கிங் தனி ஒருவன் அகேன், த ஃப்ரான்ச்சைஸ் அகேன். அண்ணா கூட வந்து இது 7வது 8வதா 7 இது பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது வேறு, பட் இது ரொம்ப ஸ்பெஷல் இந்த படம். ஏன்னா மெசேஜ்லாம் போட்டிருக்காங்க, இந்தியாவில் யாரும் பிரதர்ஸ் 7 படம் பண்ணதில்லைன்னு சொல்லி, 7வது படம். அப்படியே? ஆமாம், அது ஒரு கிரெடிட்டாக எடுத்து சந்தோஷமான. அதான் இது 7×7 நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும்னு எப்போவுமே நான் ஆசைப்படுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ணா கூட ஒர்க் பண்ணுறது. அண்ட் தனி ஒருவன் வந்து ஸ்பெஷலுக்கும் மேலே. அந்த படம் வந்து ஒரு ஃபேமிலியாகவே எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருந்துச்சு. அண்ணாவுடைய ஸ்ட்ரெயிட் ஃபிலிம் ஒன்று, அதை தாண்டி வந்து நான் தமிழ் சினிமாவில் பார்த்து ஒரு இப்படி ஒரு சின்சியராக பண்ணால் படம் வந்து ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்கன்னு ப்ரூவ் பண்ணிச்சு எனக்கு. அது ஒரு பெரிய லெசன் எனக்கு. ஏன்னா அந்த படத்தில் எந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பி ஒரே ஒரு மைண்ட் செட்டில் எடுத்த படம். அப்படி பண்ணால் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதிலிருந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. ஆடியன்ஸ் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் தனி ஒருவன் பற்றி பேச ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, இன்ஃபேக்ட் பார்ட் 2 எப்போ பண்ண போகிறீங்கன்னு. அண்ணா வந்து ஒரு விஷயம் அழகாக சொன்னார், பார்ட் 2க்கு நம்ம எங்கேயும் தேடி போக தேவையில்லை, பார்ட் 1லேயும் ஆர்கானிக்காக ஒரு கதை இருக்குது, அது யாரும் நோட்டீஸ் பண்ணாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் அண்ணா அதை நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அது சொல்லும் போது எனக்கு இதை விட இது எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணாலும் கிடைக்காத ஒரு விஷயம், அதுக்குள்ளேயே ஒரு கதை வந்து ஹிட்டனாக இருக்கிறது. அது அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா சொல்ல வர வேண்டிய மெயினான பாயிண்ட் என்னென்னா, இந்த படம் பார்ட் 2 செய்யணுங்கிற கட்டாயத்துக்காக செய்கிற படம் இல்லை. அது வந்து அந்த கதைக்குள்ளேயே ரெண்டுக்கான தேவை அந்த கதையில் இருக்குது. அண்ட் சேம் டீம், அந்த ஒரு விஷயம் வந்து இயல்பாக நடக்கிற விஷயம் வந்து அதுதான் மெயின் ஆர்கானிக்காக உருவாயிருக்கு அந்த பார்ட் 2ங்கிறது. அதனால் கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம், பார்ட் 2 வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸ்டாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப இயல்பாக ஒன்று கதை உருவாயிருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸில் பண்ணுறேன் நான். ஸோ நான் என் சைடில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அப்பா வந்து சினிமாவுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, எல்லாமே ஈஸியாக அமைஞ்சது எனக்கு. அந்த ஒரு பயத்தோடையே வந்து பண்ணி தனி ஒருவன் மூலமாக ஒரு ரெஸ்பெக்ட்டுக்காக நான் வந்து ரொம்ப ரொம்ப ஏங்கி பண்ண ஒரு விஷயந்தான் அது. ஆனால் அது தாண்டி அந்த ரெஸ்பெக்ட் அவ்வளோ கிடச்சதுக்கப்புறமா இப்போ எனக்கு இருக்கிற ஒரே பயம், அவன் இந்த ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பெக்ட்டுக்கு நான் நியாயம் பண்ணணும். இது ஒன்று தான் கண்டிப்பாக அந்த பயத் பக்தியோடு தான் வந்து இந்த தனி ஒருவன் 2 பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அருமையாக இதுவும் வந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க போகிறோம். இது முதல் அப்டேட் இன்றைக்கி கரெக்டாக, அதுவும் தனி ஒருவன் ரிலீஸ் ஆகி 8th இயர் இன்றைக்கி கரெக்டாக இன்றைக்கி தனி ஒருவன் 2 அனௌன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் காத்துட்ருக்கு. உங்கள் எல்லாருக்குமே ப்ரோமோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நிறைய பாசிட்டிவாக இருக்குது. இதே பாசிட்டிவிட்டியோட நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். லெட்ஸ் பிகின் யா. அண்ட் ஒரே முடிச்சிடுறேன். என்னென்னா, 8 இயர்ஸ் முன்னாடி அகோரம் சார் மட்டும் பில்லர் மாதிரி இருந்தார். மற்ற பிரதர்ஸ் வந்து நான் அவ்வளோவா மீட் பண்ணது கிடையாது. எதுவாக இருந்தாலும் அகோரம் சார் தான் நமக்கு ரெசார்ட்டு. இப்போ புதுசாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ஃபஸ்ட் டைம் நான் வந்து 3வது படம் பண்ணேன் ஏஜிஎஸில்.
இப்போ அர்ச்சனா ஐஸ்வர்யா அவங்களுடைய பெரிய சப்போர்ட், அவங்க பயங்கர ட்ரெண்டியாக எனக்கு நிறையா ஒரு டெக்னிக்கலாகவும் சரி ஒரு ஐடியாலஜி சப்போர்ட்டுமே ரொம்ப பேக்கிங்காக இருக்குது. ஸோ வித் தட் நியூ டீம் ஆல்சோ அண்ட் வித் ஏஜிஎஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு படத்தை தரதுக்கான ஒரு நிறையா வாய்ப்புகள் தெரியுது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.